வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நாங்க பப்பாளி பழத்தை பத்தி சொல்ல போறப்பா. பப்பாளியோட பெருமையை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம்ப்பா. இந்த பழம் வந்து எல்லா காலத்துலயும் கிடைக்கும். வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், எல்லா காலத்துலயும் கிடைக்கிற பழம் இந்த பப்பாளி பழம். இதுக்கு சீசன்னு கிடையாது, எல்லா காலத்துலயும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல வந்து அப்படி அபரிமிதமான சத்துக்கள் இருக்குப்பா. அதில் வந்து வைட்டமின் ஏ, பி, சி, இ இப்படி நாலு வகை சத்து இருக்குது. வைட்டமின் ஏ கண்ணுக்கு நல்லது, பி தெம்புக்கு நல்லது, சி இந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குது, இ வந்து இந்த தோலெல்லாம் ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு அந்த ஈ சத்து இதாகுது. அதுக்கு தான் சொல்லுவாங்க பப்பாளி பழம் டெய்லி சாப்பிட்டா அப்படியே முகமே பழப்பழம்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஈ சத்து இருக்கிறதுனால. இப்போ வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கட்டாயம் பப்பாளி ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து வரலாம்ப்பா. ரொம்ப தர வேணாம், ஒரு துண்டு தந்தால் போதும். ஃப்ரீ டெய்லி தந்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படி பப்பாளி பழத்தை வழக்கமாக சாப்பிட்டவங்களுக்கு பழக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு. இப்படி பப்பாளி பழம் சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு இது இருக்குது. பப்பாளி பழம் மஞ்சள் கலராக இருக்கும், கொஞ்சம் லைட்டு ஆரஞ்சு கலராகவும் இருக்கும். எப்படி இருந்தாலும் பப்பாளி பழத்தை சாப்பிட்லாம். பப்பாளி பழத்தை சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை வராது. உங்களுக்கு மலம் கட்டிக்கிடுச்சு, மலம் போக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நிறையா பேர் எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் நைட் நேரத்தில் ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் நைட்டில் குடிச்சிட்டு படுங்க, காலையில் கிளியராக மலம் வெளியே போயிடும். அப்புறம் பப்பாளி பழத்தை வந்து பப்பாளி பழம் வந்து முகத்துக்கு அழகாக கொடுக்குறதுப்பா. இப்போ பருவெல்லாம் வந்து பப்பாளி முகத்தில் வந்து பருவாக இருக்கும். அவங்க வந்து இந்த பப்பாளி பழத்தை நறுக்கி அந்த வெளிப்பாகத்தை கையில் வச்சுக்கணும், உள்ளே வந்து கொஞ்சம் குழப்பலான் இருக்கும். நல்லா கரிஞ்ச பழத்தை கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே லேசாக பூசி பூசி அந்த பிசு பிசுப்பான சாரம்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நல்லா சுடுத நீரே மூஞ்சி கொடுக்கணும்ப்பா. இப்படியே நீங்கள் டெய்லி செஞ்சீங்கன்னா அந்த பருவும் உதிர்ந்துடும், முகம் சுருக்கம் இருக்கா இல்லாமல் முகமும் பழப்பழான் இருக்கும். உள்ளுக்குள்ளையும் சாப்பிட்றோம், வெளியையும் இந்த மாதிரி செய்கிறோம். அதனால் பப்பாளி பழத்தை நீங்கள் இந்த வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பப்பாளி காய் இருக்குது பார்த்தீங்களாப்பா, அந்த காயை கூட்டு வச்சோ குழப்பு வச்சோ சாம்பாரில் கூட போடலாம். வச்சு இந்த குழந்தை பத்த பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா பால் நல்லா போகும். ரெண்டாவது பப்பாளி பழம் வந்து சூடு அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்தில். எதுவுமே அதிகமாக சாப்பிட்டா நமக்கு இது, அப்போ எதையுமே அளவோடு சாப்பிடுவோம். அளவோடு சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ மற்ற காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடும் போது ஒரு துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால ஒன்றும் சூடு அந்த பிரச்சனையெல்லாம் வராது. நம்ம அன்றைக்கெல்லாம் மோர் ஊற்றி சாப்பிடுவோம், இல்லை பால் குடிப்போம், அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். அதனால் நிறையா சாப்பிட்டா தான் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை பண்ணும். அதனால் நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்லாம், பப்பாளி காய் கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இந்த பப்பாளி பழம் விதை இருக்கேப்பா, அது வந்து உயிர் சத்துன்னு சொல்கிறாங்கப்பா. அதை வந்து இந்த பல நோய்களுக்கு அரைச்சே கொடுக்குறாங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு கூட தான் வயிற்றுக்குள்ளே பூச்சி புழு இருக்குது பார்த்தீங்களாப்பா, அதுக்கு ஒரு அஞ்சாறு விதை எடுத்து நல்லா வலுவலு நரைச்சி கொஞ்சம் பாலில் கலந்து கொடுத்துட்டோம்னா டெய்லி கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு கொடுத்தோம்னா அந்த பூச்சியெல்லாம் சேர்த்து போயிடும். பப்பாளி அந்த பப்பாளி மரத்தோட இலை இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு இலையை எடுக்கணும், முத்தின இலையை எடுக்கக்கூடாது. இலையை எடுத்து நல்லா நசுக்கணும், உச்சியில் கூட போட தேவையில்லை. அப்படியே துண்டு துண்டாக பிச்சு போட்டு இப்படியே நசுக்கணும். நசுக்கி கசக்கி சாறு ஒரு ஸ்பூன், இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளவு இவ்வளவு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் நிறையா அந்த சாறு எடுத்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு நேரம் குடிக்கலாம். மூணு நேரம் வந்து இந்த காய்ச்சல் வந்து ரொம்ப தெம்பில்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தோம்னா பிளேட்லெட் கவுண்ட், இந்த வெள்ளை அணுக்களோட கவுண்ட் ஏறுமா. அப்போ அது ஏறும்போது எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும். இந்த முக்கியமான இந்த வைரஸ் காய்ச்சல்கள்லாம் சரியாகும். இந்த வைரல் பிரச்சனைகள் அழிக்கிறதே இதுதான் பா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப பயன்படுது. அதனால் பப்பாளியோட பழம், காய், இலை எல்லாமே யூஸ் ஆகுது. நீங்கள் இதை பயன்படுத்தி நல்ல முறையாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ எந்த இதுனாலும் நோய் எதிர்ப்பு சக்தி, வைரல் ஃபீவர், வைரல் பிரச்சனையாக இருக்கிறதே இந்த பப்பாளிக்கு ரொம்ப அதில் முக்கியத்துவம் இருக்குது. அதனால் பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு